ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆவரேஜ் பை அண்ட் செல் ரேஞ்ச் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஒரு ஸ்டாக்கு ஆவரேஜ் பை அண்ட் செல் என்ன, எந்த இடத்துல செல்லர்ஸ் வர சான்ஸ் இருக்குது, எந்த இடத்துல பையிங் சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணும், அந்த இண்டிகேட்டர் பேர் வந்து சிடி ஆவரேஜ் ரேஞ்ச் ஜோன்ஸ். ஓகேவா? ஸோ சிடி ஆவரேஜ் ரேஞ்ச் ஜோன்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி வந்துடும், இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ளே ஜோன் இது, பையிங் ஜோன் இது அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஓகேவா? இது எப்பவுமே ரீபெயிண்ட் ஆகாது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா, சப்போஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது ஃபுல்லாக அந்த இடத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரீபெயிண்ட் ஆகாதனால இது வந்து ஒரு செல் ஜோனாக அது பை ஜோனாக வச்சுக்கலாம். ஒன்ஸ் செல் ஜோன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து பிரேக் அவுட் ஹையர் ஹை போக சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் இதில் சப்போர்ட் அடிச்சுன்னா அது வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதாக தான் ஜோன்ஸ். இந்த ஜோன்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் பேங்க் நிஃப்டி 3 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். யூ கேன் யூஸ் 5 மினிட்ஸ் ஆஸ் வெல். ஸோ 5 மினிட்ஸும் கூட நம்ம யூஸ் பண்ணி எதிர்க்கலாம். இங்கே பாருங்கள், நீட்டாக பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கு. மேலே போனோடனே இந்த செல் ஜோன் பட்டுட்டு விக் பட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? விக் பட்டுட்டு கீழே வந்தோடனே நேராக சப்போர்ட் ஜோனுக்கு வந்துடுச்சு. சப்போர்ட் ஜோன் வந்தோடனே இங்கேயும் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போகுது. ஓகேவா? இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம செல் ஜோன் எங்கே இருக்குது, பை ஜோன் எங்கே இருக்குன்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஈச் டே வந்து இது இந்த சிடி டெய்லி ஹை லோ ஜோன்ஸ் போட்டோம்னா அந்த ஜோன் வரைக்கும் போகிறக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் அது சைடு வைஸாக இருந்தால் அந்த ரெண்டு ஜோனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இது சைடு வைஸ்னால் இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், மேலே போயிட்டு அங்கேருந்து செல்லாக கீழே வருது. இங்கே வந்து ரொம்ப நேரமாக சைடு வைஸில் சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு தென் மேலே போகுது. இதில் வந்து ஓப்பன் ஆனையும் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. பட் எகெயின் சைடு வைஸ் வந்துட்டு செல்லர் ஸ்பெஷல்னால அது கீழே வந்துடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆனையும் சைட்வேஸ்லேயே இங்கேயே இருக்குது. ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆனாலையும் நமக்கு வந்து நல்ல மூமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து பை ஜோன் செல் ஜோனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ் இங்கே விக்கோட வந்துச்சுன்னா 5 மினிட்ஸில் தென் யூ கேன் ஸ்டார்ட் செல்லிங். இதோட இதை வந்து எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இது செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேம் வே சைட்வேஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அது யூஸ் பண்ணிங்கன்னா இது சைட்வேஸாக இல்லையான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது பிரேக் அவுட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செல் ஜோனை தாண்டி மேலே போயிடுச்சுன்னா அது வந்து பிரேக் அவுட் ஸ்டாக். ஓகேவா? இது வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணனா, எஸ்கார்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ்கார்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. ஓகேவா? இது பிரேக் அவுட் ஸ்டாக் அன்னைக்கு. ஸோ இது செல் ஜோன், இது வந்து பை ஜோன் அன்னைக்கு. ஓப்பன் ஆனோடனே அது ஓப்பன் பண்ணோடனே அது மேலே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு அது வந்து ஹையர் ஹையாக போகுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுது. இன்கேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணோன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சைட்வேஸ் இது இண்டிகேட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு பை செல் எப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணோன்னே இவ்வளோ தூரம் போயிருக்கு. இது ஒரு பேட்டர்னாக இருக்கும், பட் செல் ஜோன் தாண்டவரை தான் நமக்கு வந்து மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணி முடித்தவரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.